நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று இரவு வேளையே பாண்டவர்கள் கீச்சகனை வதைத்து முடித்து விடுவார்கள். ஒரு நிகழ்வை எதிர்பார்த்துதான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பீமன் மற்றும் கீச்சகனிடையே நடக்கும் வந்த யுத்த துவனி, அவ்வொலியை கேட்க செவிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. கேட்டவுடன் நாம் அங்கு சென்று பாண்டவர்களுடைய அஞ்ஞாத வாசத்தை தோல்வியுறச் செய்து வெற்றியடையலாம். வாருங்கள் ராஜகுமாரி, நான் இன்று தமக்கு ருத்ர தாண்டவத்தை கற்பிக்க போகிறேன். ஆம் ராஜகுமாரி, ருத்ர தாண்டவத்தை கற்பதற்கு உசிதமான சமயம் இன்றே என்று நான் நன்கு அறிந்தேன். வீரர்கள் இவ்விடத்திலேயே நிற்க வேண்டும், கவனத்தில் கொள்ளுங்கள். அறைக்குள் பிரவேசிக்கும் அனுமதி எவருக்கும் இல்லை. காரிருளில் ஏன் மறைந்திருக்கிறாய் சைரந்திரி? என்ன யோசனை? உன் கணவர்கள் என்னை வதைப்பார்கள் என்ற அச்சமா? அவ்வாறான சந்தேகம் உன் இருதயத்தில் உருவானால் அது நீ ஆற்றும் மாபெரும் தவறு. நல்லது, அறையை பிரகாசம் செய்தேன். பிரகாச ஒளியை பெற வேண்டுமாயின் அக்னியின் தாக்கத்தையும் சகிக்க வேண்டும். கீச்சகா, உன் ஹிருதயத்தை வியாபித்த இருள் விலக வேண்டுமாயின் சுட்டெரிக்கும் தீயில் நீ சுவடு தெரியாமல் சாம்பலாக வேண்டும். மூடத்தனம் இது பாஞ்சாலமோ அஸ்தினாபுரமோ அல்ல, விராட தேசம். இத்தேசத்தில் கீச்சகனை வதைக்கும் செயலானது நடவாத ஒன்றல்லவா? பீமனா? பாஞ்சாலியை அறிந்த உனக்கு பீமனை அடையாளம் தெரியவில்லையா? துவந்த யுத்தம் செய்ய வந்தாயோ? அறிவிழந்து தவறிழைக்காதே பீமா.
ஒருவேளை நீ தோல்வியுற்றால் அரசரால் நீ கொல்லப்படுவாய். இதில் ஒருவேளை நான் தோல்வியுற்றால் தாம் அனைவரும் மீண்டும் வனவாசத்தை அனுபவிக்க வேண்டி வரலாம். மறவாதே. என் அறிவுரை கேள், உனக்கு அதுவே அழகு. இக்கணமே பாஞ்சாலியை விட்டு விலகு. சேற்றில் புரளுவதால் வாரணம் பலம் குன்றியதாகிவிடாது கிச்சகா. ஊழையிடும் நரி ஒருபோதும் அதற்கு ஒப்பும் ஆகாது. அதன் திட்டத்தின்படி தப்பவும் இயலாது. உன் உடலை கிழித்தெறிவதற்காக நான் பிளிரும் மத யானையாவே. உன்னை வதைக்க வந்த யமன்னா, உரத்த குரலில் ஒருமுறை நான் அழைத்தால் போதும், துரியோதனன் ஓடி வருவான் இங்கே. உன் குரல் அவன் செவிகளை அதற்கு எட்ட வேண்டும். அதன் பிறகல்லவா அவன் ஓடி வருவான். பிருகன் நளையின் நர்த்தனம் துவங்கியது. உன் மரண ஓலத்திற்கேற்ற ருத்ர தாண்டவம். குதிரையின் கனைப்பு கேட்கிறதா? கவனமாக கேள். உனது முடிவை நிச்சயப்படுத்தும் தாம கிரந்தி எழுப்பும் ஒலி அது. பாலன் பசுவும் குரல் கொடுத்தது. உனது தண்டனைக்கு ஒப்புதல் அளித்தது. கேட்கிறதா? பாலன் பசுவும் குரல் கொடுத்தது. உனது தண்டனைக்கு ஒப்புதல் அளித்தது. கேட்கிறதா? இந்த அறை விட்டு நீ தப்பிச் செல்ல இயலாது கீச்சகா. இனி துரியோதனனுக்கு யார் சென்று தகவல் தருவார்கள்? உனக்கு அந்த ஒலி கேட்கிறதா மருமகனே? இந்த சமயத்தில் யார் அந்த ஒலியை எழுப்புகிறார்கள்? நிச்சயம் அது பாண்டவர்கள்தான். பாண்டவர்களா?
பாண்டவர்கள் இச்சமயம் ஏன் இவ்வாறு ஒரு ஒலியை எழுப்ப வேண்டும்? பீமனிடம் சிக்கிய கீச்சகனின் மரண போலம் நம் செவிகளை எட்டக்கூடாதல்லவா? புறப்படும் மருமகனே, பாம்பின் பல்லில் சிக்கிய தவளையை இரட்சிப்போம். ஒருவேளை சேனாதிபதி கீச்சகனை வதைத்து பாண்டவர்கள் தப்பித்தார், அதன் பிறகு அவர்களை கண்டுபிடிக்க இயலாது. இச்சமயம் பாண்டவர்கள் அகப்பட்டால் நாம் தீட்டிய திட்டம் வெற்றி பெறும். புறப்படுவோம், வாருங்கள், புறப்படுவோம். சேனாதிபதி கீச்சகன் வதைக்கப்பட்டான். இந்த தீச்செயல் புரிந்தவன் எவனாயினும் அவன் தண்டிக்கப்படுவான். மகாராஜா விராடரே, எனில் பாண்டவர்களை சிறைப்பிடியுங்கள். சேனாதிபதி கீச்சகனை வதைத்தது பாண்டவரை தவிர வேறொருவர் இல்லை. பாண்டவர்கள் இந்த விராடத்தில் இல்லை, மத்திய தேசத்திலும் இல்லை. வீண் வார்த்தை பேசாதீர்கள். நகரில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்காதீர்கள் யுவராஜரே. மகாராஜா விராடரே, தமது சேனாதிபதி கீச்சகன் பாண்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இன்று காலை பொழுது விடிந்தவுடன் வருகை தந்த புதியவர்களையும் ராஜ்ய அதிதிகளையும் அரசவையில் அணிவகுக்கச் செய்வேன் என்று கீச்சகன் வாக்களித்திருந்தார். ஆனால் கீச்சகன் வதைக்கப்பட்டதால் அஸ்தினாபுரத்தின் குற்றவாளி அறுவர் இங்கு வசிக்கிறார்கள் என்பது நிரூபணமானது. மகாராஜா விராடரே, எங்களுடைய தேசத்து குற்றவாளிகள் அறுவரை தங்களுடைய தேசத்தில் தேடுவதற்கு அனுமதி மட்டும் வேண்டுகிறோம். அது நடக்காது. அவ்வாறொரு வாக்கினை நான் தமக்கு அளிக்கவில்லை. வாக்களித்தவன் வதைக்கப்பட்டு வீழ்ந்ததால் அவனோடு அவன் அளித்த வாக்கும் புதைக்கப்பட்டதாகும். எனில் தாங்கள் இப்போது பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டேன் என்கிறீர்கள். ஆனால் ஒன்றை மறக்காதீர்கள், ஒருவன் மயானத்திற்கு அருகில் குடில் அமைப்பானாயின் அவன் உண்ணும் உணவிலும் எரியும் சவச்சாம்பல் படிந்தே தீரும். பாண்டவர்களோடு கரம் கோர்த்து விட்டீர்கள், தாங்கள் அதற்கான விளைவையும் அனுபவிக்கத்தான் வேண்டும். தாம் உதிர்க்கின்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் எனது சினம் எல்லை மீறும் முன்பாக தாம் அனைவரும் எனது எல்லையை கடப்பது நல்லது. வீரர்களே, இம்மூவரையும் நகரை விட்டு அப்புறப்படுத்துங்கள். மகாராஜா விராடரே, தாம் கட்டிய கோட்டையானது விரைவில் தரைமட்டமாகும். தம்முடைய ராஜ்யத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு பிரஜையும்
நிலத்தில் விழுந்து மடிவதை காண்பீர்கள். தாம் ஈன்ற இரண்டு வாரிசுகளையும் தம்முடைய கண் எதிரிலேயே நான் வதைப்பேன் விராடரே. பாண்டவரிடம் கூறுங்கள், ஐவரின் கரம் ஓங்கியிருந்தால் தம்மையும் தமது ராஜ்யத்தையும் காக்கச் சொல்லுங்கள். அதிவிரைவாக அஸ்தினாபுரத்தின் சேனை விராட ராஜ்யத்தை முற்றுகையிடும். நாம் யுத்தகளத்தில் சந்திப்போம். மகாராஜா, பட்டை தீட்டிய வைரம் கண்ணை பறிப்பது உண்மை. இன்னலிலும் மரம் பிறழாமல் வாழ்வது நன்மை. நீதி தவறாத தம்முடைய செங்கோல் இன்று தர்ம நெறி தவறவில்லை. தர்மத்தில் சிறந்தவன் நான் என்ற அகந்தை என்னை விட்டு நீங்கியது. சக்கரவர்த்தி யுதிஷ்டிரரே, தாம் விராடம் வந்தபோது தமது ரகசியம் நல்முறையில் காக்கப்படும் என்று வாக்களித்தேன். ஆனால் இப்போது என் அறிவுரை யாதெனில், தாம் விராடம் விட்டு புறப்படுவதே சாலச் சிறந்தது. திரண்டு வரும் அஸ்தினாபுரத்தின் துரியோதனன் சேனை இந்த விராட நகரை தாக்கவிருக்கிறது. இந்த யுத்தம் எமது அஞ்ஞாதவாசத்தை தோல்வியுறச் செய்ய நடத்தப்படுவது. யாம் அனைவர் முன்னும் தோன்றினால் யுத்தம் நிகழ்வது தடுக்கப்படும். அது கூடாது. எனது வாக்கு பொய்யானால் அதுவும் எனக்கு தோல்வி அல்லவா? இப்போதே தாம் மேற்கு திசை நோக்கி விலகிச் செல்லுங்கள். அஞ்ஞாதவாசம் முடியும் வரை நான் போரினை சமாளிப்பேன். அது தவறு மகாராஜா. எமது தர்மத்தை யாம் மீற இயலாது. இந்த யுத்தம் தம்முடையது மட்டுமல்ல, இது எம்முடையதுமாகும். இவ்விடத்திலேயே இருந்து யாம் போர் புரிவோம். யாம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுவே விதி என்று எண்ணி தண்டனையை ஏற்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுவே விதி என்று எண்ணி தண்டனையை ஏற்போம். நான் ஒரு யோசனை கூறுகிறேன். விராட எல்லையை அஸ்தினாபுர சேனை என்று நெருங்குகிறது. அது நம் அஞ்ஞாதவாசத்தின் இறுதி நாளாக வேண்டும். நாம் மாறுவேடத்திலேயே யுத்தம் புரியலாம். போரானது முடியும் வரை துரியோதனன் நம்மை அறியாவிடில் வெற்றியும் நமதாகிவிடும். தவறான செயல். இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது. விராட நாட்டில் அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் அவமதித்து விரட்டப்பட்டான் பிதாமகரே. அது பற்றி அறிந்தும் தாங்கள் யுத்தம் வேண்டாம் என்கிறீர்கள். ஆவாகனம் செய்யாமல் இறைவன் வேள்வி தீயில் உதிப்பதில்லை. எந்த அரசனும் யுவராஜனும் அறிவிப்பு இன்றி மற்றொரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. விராட நாட்டிற்குள் பிரவேசித்ததன் காரணம் என்ன? யாம் விராட நாட்டின் சேனாதிபதி கீச்சகன் அழைப்பை ஏற்றே சென்றோம் மகாமந்திரி. விராட நாட்டு மன்னன் எம்மை அவமதித்து விரட்டுவதற்கு அதிகாரமற்றவனாவான்.
அது உண்மை என்றால் விராட நாட்டு மன்னர் அஸ்தினாபுரம் வந்து மன்னிப்பு கோர வேண்டும். ஒருவேளை அவர் மன்னிப்பு கோராவிடில் அப்போது அந்நாட்டின் மீது போர் தொடுத்துச் செல்வோம். அதுவே தர்ம நெறியாகும். தாம் எப்பாடுபட்டாவது காலம் கடத்த திட்டமிடுகின்றீர் பிதாமகர் பீஷ்மரே. உனது செயலின் அர்த்தம் எப்பாடுபட்டாவது போர் தொடுத்து செல்ல வீறு கொண்டு எழுந்துள்ளாய். மகாராஜா, இந்த யுத்தத்தின் விளைவு விபரீதமாகலாம். பாண்டவர்களை அழிக்க எடுக்கப்பட்ட முடிவுகளும் அனைத்து வித முயற்சிகளும் பெரும் தோல்வியை சந்திக்கும். எனில் தமக்கு பாண்டவரை கண்டால் அச்சமா மகாமந்திரி? இல்லை, பாண்டவர்களை உயர்த்தி எமை தாழ்த்தும் ஓரவஞ்சனையா? எந்த நாட்டு மகாமந்திரியும் தன் ராஜ்யத்திற்கு ஏற்பட்ட அவமதிப்பை துச்சமாய் எண்ண மாட்டார். இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, தம் அனைவருக்கும் ஏற்பட்ட அவமானம். ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் தம்முடைய ராஜ்யத்தை ஆதரிக்க வேண்டும் எனில் அந்த ராஜ்யத்தின் மானம் காக்கப்பட வேண்டியது அவசியம். எதிர்கால சரித்திரம் நம்மை தூற்றும். கோழையாய் வாழ்ந்து மடிந்தனர் என்று பறைசாற்றும் மாமன்னராய் வாழ்ந்த பாண்டுவே அரசரில் தலை சிறந்தவர் என்றும், இரு விழி இழந்த தன் தமையனையே அரியணையில் அமர்த்தினார் என்று போற்றும். மௌனமாயிரு துரியோதனா. உனது நிலை இழந்து பேசுகிறாய். அவையோர்களே, துரியோதனன் கூறுவது உண்மை. யுத்தமானது நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் கங்கை மைந்தரே.